அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய மூன்று விதமான மாலைகள், உத்ராட்சம், படிகம், துளசி மாலை, இந்த மூன்றில் ஒன்றை நீங்கள் எதை அதிகமாக அணிவீங்களோ, எதன் மீது உங்களுக்கு அதிகமாக பற்று இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய பண்பு குணங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது, உங்களுக்கு மிகவும் பிடித்தது உத்ராட்ச மாலையாக இருந்தால், நீங்கள் தீவிர சிவபக்தனாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கர்ம பலன் மீது அதிக நம்பிக்கையுள்ள நபராக நீங்கள் திகழ்வீங்க. நாம் எது செஞ்சாலும் அதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லதே செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு தவறான விஷயங்களையும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய தீய விஷயங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும் என உறுதியாக இருப்பீங்க. அசைவம் பெரும்பாலும் உண்ணாத ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. ஏழை எளியோருக்கும் இல்லாதவருக்கும் உதவும் நல்ல குணமுடையவராகவும் நீங்கள் இருப்பீங்க. உண்மை, நம்பிக்கை, ஞானயம் இது போல விஷயங்கள் மீது அதிக நாட்டமும் இந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. இறை தொண்டு, திருப்பணி இவற்றை அதிகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், அனைவரிடத்திலும் இனிமையாகவும் கனிவாகவும் பழக வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். பெரும்பாலும் பொன், விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிக பற்றின்றி, அதன் மீது ஈடுபாடின்றி இருக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. இறைவன் ஒருவன் தான், அவன்தான் அனைத்திற்கும் தலைவன் என எண்ணி வேறு எவருக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணங்கள், இந்த பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சம் அதிகமாக விரும்பும் நபராகவும் உத்ராட்ச மாலையை அணியக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது படிக மாலையாக இருந்தால், உங்களுக்கு படிக மாலையின் மீது அதிக ஆர்வமும் விருப்பமும் இருந்தால், இந்த மாலையை அணியக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் கோபப்படும் நபர்கள் தன்னை அமைதியாக மாற்றிக்கொள்ள இந்த மாலையை அணிவார்கள். மேலும் தன் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் இதை அணிவார்கள். இறை பக்தி இருக்கும், ஆனால் அதிகமாக தீவிரமாக இருக்காது. உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். சற்று சோம்பேறித்தனமான நபர்களாகவும் இருப்பார்கள். அதிகமான உடல் உழைப்பை செலவு செய்யாமல் சோம்பேறித்தனம் உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தங்கம், விலையுயர்ந்த பொருட்கள் மீது சற்று பற்றும் ஆர்வமும் ஆசையும் இருக்கும். அதிகமாக ஆசைப்படுவார்கள். அதை அடைய விடாமுயற்சியும் இருக்கும். லட்சியம் பெரிதாக இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலையை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும். அடுத்து துளசி மாலையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு துளசி மாலையின் மீது அதிக ஆர்வமும் விருப்பமும் இருக்குது அப்படின்னா, துளசி மாலை என்பது புனிதமான ஒன்று. லக்ஷ்மி, விஷ்ணு இவர்களின் அம்சமாக கருதப்படுது. இறைவன் மீது பக்தி அதிகமுடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலையை பயன்படுத்துவார்கள். மகாவிஷ்ணு லக்ஷ்மியின் தீவிர பக்தராக நீங்கள் இருப்பீங்க. தர்ம சிந்தனை அதிகமாக உண்டு, ஆசை உண்டு, லட்சியம் உயர்வாக எண்ணுவீர்கள். அதை அடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆடல் பாடல் என வாழ்க்கையை இன்பமாக கழிக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீங்க. கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் திருப்பணி தொண்டு இவற்றை செய்யக்கூடிய அடியார்கள் போன்று நீங்கள் வாழக்கூடியவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிதானமாகவும் அமைதியாகவும் யோசிக்கும் திறன் படைத்தவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. சமயோத புத்தி உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா துளசி மாலையின் மீது அதிக ஆர்வமும் அந்த மாலையை அணியக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னும், நீங்கள் எந்த மாலையை அதிகமாக அணிவீர்கள் என்றும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.